வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் நட்ஷெல். ஷேர் வாட் யூ நோ. இன்னைக்கு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ஹவு டு ரிமெம்பர் த 7 டிஜிட்ஸ் ஆஃப் பை வேல்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிம்பிள் மேத் ட்ரிக் தான். மேத்ஸ்னாவே நம்ம எல்லாரும் ரொம்பவே கஷ்டமான சப்ஜெக்ட், இதை வந்து நம்மளால படிக்கவே முடியாது அப்படின்ட்டு நினைக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து நம்ம ஈஸியாக வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரொம்பவே காம்படிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிள் நீங்க இதுக்கு முன்னாடி எங்க பாத்திருக்கீங்களா? இந்த சிம்பிளோட தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த சிம்பிளோட வேல்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த சிம்பிள் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பையோட சிம்பிள். பையதான், பையை ரெப்ரசென்ட் பண்றதுதான் இந்த சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வாங்க நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த சிம்பிள் வந்து பையோட சிம்பிள். இந்த பையோட சிம்பிள்ல, இந்த பையோட சிம்பிளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூ வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ இதை பத்தி தான். என்னது, நம்மளோட ஒரு சிம்பிள் ட்ரிக், டு ரிமெம்பர் த வேல்யூ பை. பைக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து டெசிமல்ல எப்படி வந்து ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்கலாம், ஒரு 7 டிஜிட்ஸ் வரைக்கும் எப்படி ஈஸியா ரிமெம்பர் பண்ணலாம் அப்படின்ற ட்ரிக்கை தான் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம வந்து பையோட வேல்யூ வந்து ஸ்கேல்ல, மெஷரிங் ஸ்கேல்ல ரெப்ரசென்ட் பண்றோம்னா, ஆக்சுவலா பையோட வேல்யூ நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ல சொல்லும் போது 22/7 சொல்லுவோம். 22/7. ஸோ அதை வந்து நம்ம டிவைட் பண்ணவே நம்மளுக்கு வந்து, நம்மளுக்கு 22/7 டிவைட் பண்ணா இன்ஃபினிட்டி வரைக்கும் அதோட டெசிமல் பாயிண்ட்ஸ் போயிட்டு இருக்கும். 22/7 நம்ம ஃப்ராக்ஷன்ல சொல்லும் போது, டெசிமல்ல சொல்லும் போது இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கும். ஸ்கேல்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா 3-4 இன்பிட்டிவ்ல, இந்த 3.1 அந்த பிளேஸ்ல தான் நம்ம வந்து மெஷரிங் ஸ்கேல்ல யூஸ்வலா வந்து பையோட வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். பையோட வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணுவோம், பட் டெசிமல் வேல்யூல சொல்லும் போது ஒரு 7 டிஜிட் வரைக்கும் நம்மளோட பையோட வேல்யூ சொல்லணும்னா இதான் வந்து அதோட பை வேல்யூ, 3.141592. இது வந்து சம்டைம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து நம்ம டைம் எழுதிட்டு இருக்கும் போது டக்குன்னு வந்து நம்ம வந்து 22/7 டிவைட் பண்ணா கண்டிப்பா வந்து நம்மளால இந்த நம்பரை கண்டுபிடிச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இது நம்மளுக்கு வந்து சிம்பிள் 7 டேபிள் தான். பட் இதையுமே நம்ம வந்து ஈஸியா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். அதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அது என்ன ட்ரிக் அப்படின்னா, ஒரு சிம்பிள் சென்டென்ஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அது என்ன சிம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா, ஹவு ஐ விஷ் ஐ குட் கேல்குலேட் பை. இந்த சிம்பிள் சென்டென்ஸை நம்ம வந்து ரிமெம்பர் பண்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு 7 டிஜிட்ஸ், பையோட 7 டிஜிட்ஸ் வேல்யூ நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இந்த சென்டென்ஸை நம்ம இன்னொரு தடவை ரீகால் பண்ணலாம். ஹவு ஐ விஷ் I could calculate pi. How I wish I could calculate pi. How I wish I could calculate pi. இந்த சென்டென்ஸ்ல இருந்து நம்ம பையோட வேல்யூவை சொல்லலாம். எப்படி தெரியுமா? இப்ப பாருங்க, பையோட வேல்யூல நம்ம இந்த சென்டென்ஸ் தான் சொல்லியிருந்தேன். இந்த சென்டென்ஸ்ல ஒவ்வொரு வேர்டா பார்க்கலாம், ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்தோம்னா ஹை ஓ டபிள்யூ ஹவ். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ட்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு? ஹை ஓ டபிள்யூ, ஸோ 3 லெட்டர். ஸோ 3 லெட்டர்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வேர்டு ஐ, 1 லெட்டர். நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் ஈச் வேர்ட் அது நம்ம கவுண்ட் பண்ணி எழுத போறோம். WISH இது 4 லெட்டர் வேர்ட், ஸோ 4. ஐ, 1 லெட்டர். குட், COULT, 5 லெட்டர். கால்குலேட், இதுல 9 லெட்டர். இதுதான் வந்து கொஞ்சம் பெரிய வேர்டு கால்குலேட். நம்ம பையோட வேல்யூவை கால்குலேட் பண்றதுக்கு பதிலான ஒரு சிம்பிள் ட்ரிக். ஸோ கால்குலேட்ன்ற வேர்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை, பை என்ன லெட்டர்ஸ்ல எழுதும் போது பிஐ பைன்னு தான் எழுதுவோம். அதுல 2 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த பாருங்க, இப்ப நம்ம கவுண்ட் பண்ண எல்லா டிஜிட்ஸையும் எல்லா நம்பர்ஸையும் பக்கத்துல எழுதிக்கோங்க. 3141592,
இதுல நம்ம த்ரீக்கு பக்கத்துல நம்ம டெசிமல் வச்சுக்கோங்க, த்ரீ த்ரீக்கு பக்கத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, 3.141592 இதான் நம்மளுக்கு தேவையான ரெக்வயர்ட் பை வேல்யூ. நம்ம இது மூலமா 7 digits பையோட 7 digits வேல்யூ நம்ம ஈஸியா ரிமெம்பர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்கு இந்த வீடியோ நம்மளோட எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் வந்து எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து மேக் பண்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Subscribe to our channel. Thank you.